ஒருவர் அவரது மனைவிக்கு முதலாவது தலாக் சொல்லப்பட்டிருந்தது, அத்தோடு அவர் பிரிந்து விட்டால் மார்க்கப்படி ஒரு தலாக் பிரிந்து விட்டார். ஆனால் காலி கோர்ட்டில் ஒரு முறை தலாக் சொல்லப்பட்டிருந்தாலும் மூன்று முறை தலாக் சொல்லப்பட்டு பிரித்து விடுகின்றார்கள். இதற்கு இஸ்லாத்தின் அடிப்படையில் தீர்வு என்ன? இதை காலியார் தான் சொல்லணும். அதாவது கணவன் மனைவி தலாக் ஒரு முறை நடந்துட்டு மனைவிக்கு ஒரு முறை தான் தலாக் சொல்லப்பட்டிருக்குது, காலி கோட்டில் அதை மூன்று முறை தலாக்காக ஆக்கப்பட்டு பிரித்து விடுகிறார்கள், இதற்குரிய சட்டம் என்னான்னு கேட்டிருக்கிறார்கள். அது உதாரணமாக கணவன் மனைவிக்கு இடையில சட்டப்பூர்வமான ஒரு தலாக்கு நடந்திருக்கு, அதாவது கணவன் தன் மனைவிக்கு நான் உன்னை தலாக்கு விட்டு விட்டேன் என்று சொல்லி அந்த மனைவி மூன்று கால இதாவை முடித்து விட்டான்னு சொன்னால் அந்த கணவன் மனைவிக்கு இடையில் அந்த தலாக் சட்டம் நடைமுறைக்கு வந்துடும். இப்போ கணவன் பிரிஞ்சு போகலாம், மனைவியும் பிரிஞ்சு போகலாம். இஸ்லாத்தின் அடிப்படையில் தலாக்குக்கான இரண்டு வாய்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இப்போ இவங்க ரெண்டு பேரும் பயன்படுத்தினது ஒரு முறை தான், ஒரு வாய்ப்பு தான், பிரிஞ்சிட்டான். மூன்று இதாவுடைய காலப்பிரிவு முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் மனைவி கணவனுக்கு இடையில காதி கோட்டில் சொல்லுவாங்க, பிரிஞ்சுட்டு நீங்கள் பிரிஞ்சு போகலான்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் சேர விரும்பினாங்கன்னு சொன்னால் காதியார் மூலமாக தொடர்பு கொண்டு இரண்டாவது நிக்காக செஞ்சு பிரியலாம். அதுக்கு அந்த ரெண்டாவது வாய்ப்பை அவங்க பயன்படுத்தி மறுபடியும் அவங்களுக்கு இடையில் விவாகரத்து நடந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் ரெண்டு தலாக்கும் அவங்க பயன்படுத்தினது ஆகும். ஆனால் இப்போ காலியாரும் இன்னொன்று இதோட எட் பண்ணி சொல்லிக்கொள்ளணும் என்னன்னு சொன்னால், சில இடங்களில் வந்து தலாக்குக்கான விண்ணப்பம் காலியார்கிட்ட மனைவி கொடுக்குற கணவன் மனைவி வருகிற போது சில காலிமார் வந்து நீங்கள் தலாக்கு சொல்லுங்கள், நீங்கள் தலாக்கு சொல்லுங்கன்னு பெண்ணை நிர்பந்தித்து அது ஃபசாக்குடைய தலாக்காக மாற்றி எங்களை அனுப்புகிறாங்கன்ட்டு நிறைய பெண்கள் முறைப்பாடு செய்கிறாங்க. இப்போ இந்த பெண்கள் சம்பந்தமான தலாக்கு ப்ரோக்ராம்னு நாங்கள் ரேடியோவில் செய்ததுனால பெண்களே அதிகமாக கால் பண்ணி சொல்கிறாங்க, கணவன் மனைக்கு எங்களோட பிரச்சனை வந்து கணவன் தலாக்குக்காக வேண்டி காலி கோட்டுக்கு போனால் காலியார் சொல்கிறார் மனைவியை பார்த்து நீங்கள் ஃபசாக்கு பண்ணிவிடுங்க, நீங்கள் ஃபசாக்கு பண்ணாத உங்களுக்கு லேஸாக போகும், எனவே நீங்கள் ஃபசாக்கு பண்ணுங்கன்னு சொல்லி மனைவி அந்த இடத்துல தலாக்கு சொல்லவே வைக்கிறாரு. இந்த அடிப்படையிலும் இங்கே இவங்க கேட்டு இருக்கக்கூடிய இந்த காலி கோர் சம்பந்தமாகவும் காலியார் தான் இதுக்கு விளக்கம் சொல்லுவோம். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். நான் காதி நீதிமன்றங்களில் ஒரு ஆண் தரப்பு விவாகரத்துக்காக விண்ணப்பிக்கப்படுவதைத்தான் தலாக் என்று அழைக்கப்படுகின்றது. இஸ்லாத்தில் வந்து தலாக் என்பது வந்து ஒரு ஆண் பெண்ணுக்கு விவாகரத்து வழங்குவதற்காக அந்த வைக்கின்ற வழக்குக்கு பேர் தான் தலாக் வழக்கு. காதி நீதிமன்றங்களில் இது செக்ஷன் 27 27வது பிரிவு முஸ்லீம் விவாகரத்து சட்டத்தின் 27வது பிரிவின் கீழ் ஒரு கணவன் ஒரு ஆண் தனது மனைவிக்கு தலாக் மொழிய விரும்பினால் பெண் வாழுகின்ற பிரதேசத்தில் போய் அந்த விண்ணப்பத்தை காதியாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அந்த காதியார் என்ன செய்வான்னு சொன்னால், குறுக்கு உதாரணமாக இன்றைக்கு 15ஆம் தேதி நவம்பர் 15ஆம் தேதி வரையில் இந்த கணவனை சமரசப்படுத்தி இந்த பெண்ணோடு வாழ வைப்பதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். இது சமரச பீரியட், மீடியேஷன் பீரியட். அது சாத்தியப்படலை, சமரசம் சாத்தியப்படலை என்றிருந்தால் இந்த விண்ணப்பித்த திகதியிலிருந்து 30 நாட்களுக்கு பிறகு அவருக்கு தலாக் மொழிவதற்கு அனுமதி வழங்க வேண்டும். அவர் இரண்டு சாட்சிகளை வைத்து நான் இன்னாராக இன்னார் மீது தலாக் மொழிகிறேன் என்று அவர் தலாக் மொழிவார். நான் என்ன மனைவி இன்னாருக்கு தலாக் மொழிகிறேன் என்று. அப்போ மனைவிக்கு வந்து இந்த தகவல், மனைவி இல்லாத போது மனைவிக்கு இந்த தகவல் உடனடியாக சேர்ப்பிக்கப்பட வேண்டும். அது E21 சட்டத்தின் பிரகாரம் அரசு வழங்கி இருக்கின்ற E21 என்ற ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்மில் வந்து 15ஆம் தேதி ஆஜரான உங்களுடைய கணவர் என்முன் தோண்டி உங்கள் மீது தலாக் மொழிந்தார், சமரசம் சாத்தியப்படவில்லை என்ற அந்த வசனங்கள் இருக்கின்றன. அதை அந்த மனைவிக்கு உடனடியாக பதிவு தபால் மூலம் அனுப்பி வைக்கும். அதிலிருந்து ஒரு மாதம் 30 நாட்களுக்கு குறைவாக இல்லாத ஒரு நாள், 30 நாளைக்கு பிறகு ஒரு நாளை நியமித்து அந்த கணவன் மீண்டும் காதியாரிடத்தில் வரவன். தலாக் மொழிந்ததிலிருந்து 90 நாட்களுக்கு பிறகுதான் காதி நீதிவான் விவாகரத்து பத்திரம் டிவோர்ஸ் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவார். இன்றைக்கு அப்ளிகேஷன் போடுற 15ஆம் தேதி வார 15ஆம் தேதி நவம்பர் வலையில் சமரச முயற்சி சாத்தியப்படவில்லை என்றிருந்தால்தான் காதி நீதிவான்
தலாக் மொழிவதற்கு அனுமதி வழங்குவார். அதிலிருந்து ஒவ்வொரு 30 நாள் கடந்தும் 3 முறை காதி நீதிவானிடம் அந்த ஆண் அந்த கணவன் வர வேண்டும். வந்து நான் என் தலாக்கை வாபஸ் வாங்குகிறேன், நான் என்னை மனைவியோடு இல்லை சேர்ந்து வாழ்கிறேன், இல்லை என் தலாக்கை நான் உறுதிப்படுத்துகிறேன் என்ற ஏதாவது ஒரு அபிப்பிராயத்தை அவர் சொல்ல காதி நீதிவான் அதை பதிவு செய்வார். காதி நீதிமன்றத்தில் ஒரு தலாக் தான் மொழிய வேண்டும் என்பதுதான் சட்டமாக இருக்கின்றது. 3 தலாக்கும் ஒரே நேரத்தில் சொல்லப்பட வேண்டும் என்று வற்புறுத்துவது பிழையானது. சிலர் அறியாமையின் காரணமாக அப்படி செய்கின்றார்கள், அது சட்டத்துக்கு முரணானது. ஒரு தலாக் செக்ஷன் 27 கீழ் பதியப்படுகின்ற ஒரு தலாக் வழக்கு காதி நீதிமன்ற முஸ்லீம் விவாக விவகாரத்து சட்டத்தின் பிரகாரம் 2 அட்டவணை ஷெடுவல் 2 பிரகாரம்தான் அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஷெடுவல் 2 என்பது இந்த 2வது அட்டவணை என்பது வந்து எப்படி நடைமுறைகளை காதி நீதிவான் கையாள வேண்டும். விண்ணப்பம் சமர்ப்பித்து அடுத்த நாளே மனைவிக்கு தகவல் அறிவிக்கிறார், உங்களோட கணவன் 18வது இலக்க அட்டவணையில் தான் அவர் தலாக்கை விளம்புவதற்கு தனது விருப்பத்தை தெரிவிப்பார். இலக்கம் 18 ஃபோம், ஒவ்வொன்றுக்கும் அரசாங்கம் வழங்கிய ஃபோம் இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபோம். E18 என்பது தான் ஒரு கணவன் மனைவிக்கு தலாக் சொல்ல விரும்புவதை அறிவிக்கின்ற ஃபோம். அதுக்கு பிறகு E20 மூலமாக இவர் மனைவிக்கு தகவல் அனுப்புவார். காதி நீதிவான் உங்களுடைய கணவன் வந்து தலாக் மொழிவதற்கு தனது விருப்பத்தை அறிவிச்சிருக்காரு, எனவே சமரச முயற்சியை மேற்கொள்வதற்காக இத்தனாந்தே என்கிட்ட வாங்க என்று சொல்லிய தகவலை தான் அனுப்ப முடியும். வழக்கு தீர்ப்பல்ல, உங்கள் இருவருக்கும் இடையில் சமரசம் செய்ய முயலுவதற்காக. ஒரு தலாக் தான் மொழியப்படும், அந்த தலாக்குக்கு இஸ்லாமிய சட்டத்தின் பிரகாரம் ஒரு பெண் 3 துப்பருடைய காலம் இத்தாயிருக்க வேண்டும் என்பதனால் ஒவ்வொரு இத்தாவுடைய ஒரு பெண் துப்பருடைய நிலைமையில்தான் தலாக் மொழியப்படவும் வேண்டும். தலாக் மொழியப்பட்ட பெண் 3 துப்பருடைய காலம் இத்தா அனுஷ்டிக்கவும் வேண்டும். அந்த ஒவ்வொரு 30 நாள் கழித்தும் கணவன் வந்து காதி நீதிவான்றத்தில் தனது தலாக் சம்பந்தமான தனது அபிப்பிராயத்தை தெரிவிக்க வேண்டும், அதை காதி நீதிவான் பதிய வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்திலும் 3 தலாக் மொழியப்படக்கூடாது, அது சட்டத்தில் இல்லை, அப்படி செய்யவும் முடியாது, அது சட்டத்துக்கு புறம்பானது, அது தலாக் பிது என்று காதி நீதிமன்ற சட்டங்கள் தெளிவாக சொல்லுகின்றன.